மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபசர் ஆசிரியர் ஃபார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பேட்டர்ன் பார்க்க போறோம் பேட்டர்னா ரெப்ளிகா ஆஃப் தி காஸ்டிங் அப்படி சொல்வாங்க காஸ்டிங் எப்படி உருவாக்கணுமோ அதே போல மாடல் தான் பேட்டர்ன் சோ இது உட்ல செய்வாங்க மெட்டல் செய்வாங்க வாக்ஸ் செய்வாங்க அந்த மாதிரி வேற பலதரப்பட்ட மெட்டீரியல் தெர்மோபிளாஸ்டிக் செய்வாங்க அத தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன் பார்த்தா ஸ்கெலிடான் பேட்டர்ன் ஒன்று இருக்கு ஸ்கெலிடான் பேட்டர்ன் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா இட் இஸ் ப்ரொடியூஸ் பை இது வந்து ரோ மோல்டிங்ல யூஸ் பண்ணுவாங்க பைப் சிலிண்டர் எல்லாம் மேக் பண்ணா யூஸ் பண்ணுவாங்க மேட்ரிக் பேட்டர்ன் எப்படி தயாரிப்பாங்க மெஷின் மோல்டிங் தயாரிப்பாங்க மாஸ் ப்ரொடக்ஷன் அப்புறம் மவுண்டிங் செவரல் பேட்டர்ன் அட் டைம் இதெல்லாம் MEMEM னு ஒரு பாருங்க மேட்ச் பேட் பேட்டர்ன் இருக்கும் MEMEM அப்படியே மெஷின் மோல்டிங் மாஸ் ப்ரொடக்ஷன் மவுண்டிங் செவரல் பிளேட் பேட்டர்ன் அட் டைம் கேட்டட் பேட்டர்ன் என்னன்னா நிறைய பேட்டர்ன் இருக்கும் வரிசை அடிக்கி வச்சிருப்பாங்க எல்லாத்துக்கும் வரதுக்கான ஒரு கேட் வந்து ஒரே ஒரு கேட் தான் இருக்கும் அதான் காமன் கேட் செட் ஆஃப் பேட்டர்ன் அரேஞ்ச் வித் காமன் கேட் அடுத்த ஸ்வீப் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா 3D சிமெட்ரிக்கல் சர்ஃபேஸ்லாம் தயாரிமா வீல்ஸ் ரிம்ஸ் பெல்ட்ஸ் அந்த மாதிரி ஷேப் தயாரிக்கலாம் செக்மெண்டல் பேட்டர்ன் வந்து சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் தயாரிக்கலாம் மெட்டல் பேட்டர்ன் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க சிங்கிள் பீஸ் பேட்டர்னா ஒரே ஒரு இதுதான் இருக்கும் நம்ம வச்சு ஒரு சிம்பிள் ஷேப்லாம் சிங்கிள் பீஸ் பேட்டர்னே போதும் நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேப்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் பேட்டர்ன் போதும் ரெண்டு பேட்டர்ன் ரெண்டு மோல்டிங் பாக்ஸ் தான் அது கோப்பன் டிராக்ன்னு சொல்லுவாங்க மூணு மோல்டிங் பாக்ஸ் தான் கோப்பு சீக்கு டிராக்னு சொல்லுவாங்க இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் சீக்குன்றது காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ரொம்ப அடிக்கடி கண்ணனா யாருக்கு தான் பிடிக்காது ஸோ கணத்துக்குள்ள அதே பேருனால அது அடிக்கடி கேட்பாங்க சீக் சீக் வந்து மிடில் மோல்டிங் கிளாஸ் வந்து சீக் டாப் வந்து கோப்பு எப்போ வந்து பேட்டர்ன் எடுக்க முடியாத சூழல் உருவாகுதோ அப்போ வந்து லூஸ் பீஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் சாம்பியன்ஸ்.